குட் மார்னிங். வாங்க இன்னைக்கு என்ன பொரியல் நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். வாங்க நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு கொத்தரங்காய் உசிலி தாங்க பண்ண போகிறோம். கொத்தரங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பாயில் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். நம்ம உசிலி பண்ணலாம். காரக்குழம்புக்கெலாம் உசிலி வந்து சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கத்திரிக்காயும் சுண்டக்காவத்தலும் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். அது சைடிஷாக பார்த்திங்கன்னா உசிலி பண்ணலாம். கொத்தரங்காய் உசிலி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொத்தரங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், 1.5 காஞ்ச மிளகாய் தான், 2 கூட இல்லை. இது கொஞ்சம் காரம் தேவையில்லைன்றதுக்காக 1.5 போட்டிருக்கேன். பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு, கடுகு, மஞ்சத்தூள், சோம்பு இவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வகையும் இந்த மிளகாயும் சோம்பும் 2 பூண்டு வேணால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கிறவங்க 2 பூண்டு பல்ல கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம அரைச்சிடணும். அரைச்சிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயமும் போட்டு நம்ம அந்த பருப்பை வந்து அப்படியே எண்ணெயில் வதக்கியும் செய்யலாம், இல்லை இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சும் செய்யலாம். 2 விதமாக செய்யலாம். நம்ம இன்றைக்கி இந்த ஆவியில் எண்ணெயிலே வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் ஹெல்த்துக்கு கொஞ்சம் கெடுதி தான். 2 விதத்தில் எந்த வித வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். மேலே கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ கிள்ளி போட்டு அரைக்கிட வேண்டியதான். நம்முடைய பிரமாதமான கொத்தவரங்காய் உசிலி ரெடி ஆகிடும். வாங்க இப்போ நம்ம இந்த பருப்பு வகையெல்லாம் அரைச்சிட்டு சோம்பு, பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் குறை குறைன்னு அரைச்சிட்டு பார்க்கலாம். நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டோம். மிளகாய், பருப்பு வகைகள், சோம்பு எல்லாம் போட்டாச்சு. ஒரு ஓட்டு ஓட்டிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ கடாய் வச்சிட்டோம். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இதில் நம்ம தேவையான அளவு பெருங்காயம், பருப்பு வகையெல்லாம் இல்லை சேர்த்துருக்கோம்ல, அதனால் பெருங்காயம் நிறையா சேர்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உசிலி அரைச்சி வச்சுருக்கோம்ல பருப்பெல்லாம், பருப்பு, பூண்டு, பருப்பு, சோம்பு, எண்ணெய் அரைச்சி வச்சுருச்சோம், மிளகாய், சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். பெருங்காயமும் போட்டிருக்கோம், அதில் தாளிச்சிட்டோம். இதில் வந்து நல்லா அது வேகணும். அது உசிலி வந்து நல்லா மிக்சியில் அரைச்ச தண்ணியும் அதில் ஆட் பண்ணி போனோம். மிக்சியில் அரைச்சோம் பாருங்கள், அந்த தண்ணியை ஆட் பண்ணால் அந்த பருப்பு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும், உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா பருப்பு. நம்ம ஊற வச்சு அரைச்சிருக்கோம். தண்ணியிலையும் கொஞ்சம் மிக்சி வாஷ் பண்ண தண்ணியும் ஊற்றிருக்கோம். ஆயிலும் இருக்குது. இதில் நல்லா உதிரி உதிரியாக அது பிரிஞ்சு வெந்து பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். இப்படி சொத சொதன்னு இருக்கு பாருங்கள், அது உதிரி உதிரியாக பிரிஞ்சு வரணும். அதுக்குள்ளே நம்ம இந்த கடலைப்பருப்பையும் இந்த கொத்தவரங்காயும் போட்டுருவோம். நம்ம கொத்தரங்காய் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கும். 1 பிஞ்ச் மஞ்சத்தூள். இப்போ இது நல்லா ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன். நல்லா அப்படியே எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகி உதிரி உதிரியாக வரும் பாருங்கள். உசிலினாலே உதிரி உதிரியாக வரணும், இப்படி ஒட்டி வரக்கூடாது. எவ்வளோ நேரம் நம்ம கிண்டுறோமோ அவ்வளோ நேரம் வந்து உதிரி உதிரியாகிடும். இல்லை தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேங்க. சால்ட் ரொம்ப இழுக்காது. நம்ம 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் காய்க்காக, காய்க்கும் அந்த மசாலாக்காகவும் 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு பத்தலைன்னா கூட நம்ம கடைசியாக போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. உசிலி பாருங்கள் பார்க்கவே எம்மியாக, அந்த கலருக்கு எப்படி இருக்கு பாருங்கள், அட்ராக்ஷனாக இருக்குது. உசிலி ரொம்ப நல்லாயிருக்குங்க காரக்குழம்புக்கு. எல்லாத்துலேயும் உசிலி செய்யலாம். வெறும் வெங்காயத்தில் கூட உசிலி செய்யலாம். கொத்தரங்காய் உசிலி, பீன்ஸ் உசிலி, கேரட் உசிலி நிறைய செய்யலாம் உசிலியில். நல்லா வேகட்டும், அப்படியே வெந்த உடனே பார்க்கலாம், உதிரி உதிரியாக வரட்டும். பாருங்கள் உசிலி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சு வந்து இது ஆறினோடனே இன்னும் நல்லா உதிரி ஆகிடும். உசிலி சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி போட்டு இறக்க வேண்டியது தான். உசிலி ரெடி ஆகிடுச்சுங்க எம்மையாக.
இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். உசிலி கொத்தரங்காய் உசிலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மேலே கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்க உசிலி பார்க்கவே எம்மியாக இருக்குது. இந்த பச்சை பசேல்னு உசிலி மேலே நம்ம கொத்தமல்லி தூவினோன்னு பார்க்கவே எம்மியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். காரக்குழம்புக்கெலாம் ரொம்ப சைட் டிஷ்ஷாக இருக்கும். சாப்பாட்டில் கூட பெசஞ்சு நெய் விட்டு பெசஞ்சு தர்றேன், நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நெய் விட்டு பிசைஞ்சிருந்தால் சாப்பிடுவாங்க, நமக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.